இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம யா ஸ்மார்ட் வால்மார்ட்ல பார்ட் டூ பார்க்குறோம். இப்போ வந்து கிளாக் செக்ஷன், கிளாக்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்கு பாருங்க. ரேட்டும் கம்ஃபர்டபுளான ரேட்டாக தான் இருக்கும். நான் எப்போ இந்தியாவுக்கு போனாலும் இங்கே தான் வந்து கிளாக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். அந்த வால் மவுண்டட் பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்க. வீட்டில் ஊரில் புது வீடு கட்டுறீங்க, ரொம்ப அழகாக போடணும் அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க வீட்லேயே வால் மவுண்டட் அழகாக போடணும்னா இங்கே வந்து வாங்கலாம். பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து எது செலக்ட் பண்ணணும்னு தெரியாமல் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். எது செலக்ட் பண்ணணும்னு தெரியாமல் வச்சுட்ருப்போம். யாஸ்மார்ட் வால்மார்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு நிறைய பார்ட் பார்ட்டாக தான் போட்டு காமிக்க முடியும். அவ்வளோ பெரிய இது பாருங்கள், வால் மவுண்டடாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இஸ்லாமிக் கல்ச்சருக்கு இது மாதிரி உள்ள வால் மவுண்டடு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு, எனக்கு ஃபுல் சைஸ் எடுக்கவே முடியல, இடம் இல்லை, இப்போ கஷ்டப்பட்டு எடுத்தேன். அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய வச்சு, வீடியோவில் கூட அவ்வளோ க்ளீனாக இல்லை, பட் நேரில் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரிக்கன் லேம்ப், நம்ம ஊர் அரிக்கன் லேம்ப் தெரியுதா, அதுவும் இருந்துச்சு அங்கே. அங்கே இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள ஹாட் பாக்ஸ் செக்ஷன், இது ஹாட் பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஹாட் பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போய் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து நார்மல் வால் மவுண்டிங், மீன்ஸ் பிக்சர்ஸ் உள்ள வால் மவுண்டடு, அதுவும் நிறையா இருந்துச்சு, அதுவும் வெரைட்டிஸாக இருந்துச்சு, ரேட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்புறம் கிளாஸ், வீட்டுக்கு போகிற மிரர், அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிரர் இருந்துச்சு. இது வந்து வால் ஹேங்கிங், குட்டீஸ் ரூமில் போடுற மாதிரி இருக்குல்ல, இதுவும் ஹாட் பாக்ஸ் தான். ஹாட் பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஹாட் பாக்ஸ் இருக்குன்னு. இப்போ கீழே பாருங்கள் பெரிய ஷஹன், ஒரு 20 பேர் 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஷஹன். இங்கே வந்து ஆபிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பிளேட்டில் சாப்பிடுவாங்க. இதில் தான் ஆடு மூடி ஆட மூடி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வரும் வீடியோ போகணுன்னு வச்சுருக்கேன். நாங்களும் அடிக்கடி அது மாதிரி போய் சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் ஹாட் பாக்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்பா, பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஹாட் பாக்ஸு. இந்த மாதிரி அழகான அவுட் பாக்ஸு கலெக்ஷன்ஸு எல்லாம் ஒரு அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இது கேர்ள் பேபி பிறந்தால் அவங்க வீட்டு டோரில் இது பேபி ஷவர்னு போட்டிருப்பாங்க. இது அந்த ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம் வால் மவுண்டடு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதுவும். இது வந்து வால் ஹேங்கிங், டோரில் இதெல்லாம் போடுற மாதிரியானது, அதுவும் வெரைட்டிஸுக்கு. கிளாஸஸ் பாருங்கள், நம்ம இது வந்து சிங்கிள் பீஸாக தான் நம்ம பார்ப்போம், பட் இங்கே வந்து அப்படி இல்லை, 6 பீஸஸாகவும் கிடைக்கும். ரேட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் பீஸ் தான் எடுப்போம், பட் இங்கே பாருங்கள் 6 பீஸஸு நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடைக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ எல்லாருமே இதில் தான் டீக்கெலாம் குடிச்சிட்ருக்கோம் வீட்டில் பர்சனலாக. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு. வெறும் 6 பில்லியன்ஸ் தான் எல்லாமே. அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோசிங் வித் ஏதாவது சாப்பிடும் போது வைக்கிறதுக்கு பரிமாற மாதிரியே. இது என்ன கிளாஸ்ன்னு பார்க்குறீங்களா, கிளாஸ் அது கப்பன் சாசர், ஒரு ஆளுக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி பாருங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் 6 பில்லியன்ஸ் தான். இதெல்லாமே கிளாஸ் ஐட்டம், பிங்க் ஐட்டம், நல்லா 6 திரகம்ஸ் தான் எல்லாமே. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் வச்சு சர்வ் பண்ணுறது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும். பட்டர் ஃப்ளைலாம் போட்டு ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சத்தான் வெளியே எடுத்து பார்த்து நான் தான் வச்சு இப்படி ஃபோட்டோஸ் எடுத்தேன். இன்னும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் அதே மாதிரி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி 7 பிளேட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறது. அதுக்குள்ளே அப்படி வச்சு சாப்பாடு வைப்பாங்க, பிரியாணியை, மந்தி பிரியாணியை, நம்ம பிரியாணி வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் தான் அதெல்லாம். இந்த கப்பு என்ன ஸ்பெஷல்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஒரு ஆள் பெட் காஃபின்னா அவங்க கிட்ட போய் டேபிளில் வச்சுட்டு அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்து எடுத்து குடிச்சுக்குவாங்க. அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கே. நம்ம ஊரில் மாப்பிள்ளைக்கெலாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான்.
இதெல்லாம் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ரேட்டு கம்மியான ரேட் தான், 6 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது இவ்வளோ பெரிய ஷகன்ஸ் பாருங்கள், பெரிய பெரிய ஷகனாக இருக்கு. பெரிய பெரிய சட்டி, சில்வர் சட்டி, அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அது போல நிறையா வித்தியாசமான ஐட்டம்ஸும் கிடைக்கும், அரபிஸ் ஐட்டம்ஸும் இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி தான் 6 கிராம்ஸ் தான், இதெல்லாம் கிளாஸ் தான். ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்க பார்க்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்றில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதுவும் 6 கிராம்ஸ் தான். இது மாதிரி நிறையா இங்கே பாருங்கள், அலுமினியம் ஐட்டம் நான் சொன்னேன் இல்லை, அலுமினியம் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ், பெருசு பெருசாக அதுவும் அது எல்லாம் பெரிய பெரிய சட்டி எல்லாமே கொடுக்கும். அங்கே பாருங்கள் பெரிய குக்கர் ஒன்று தெரியுதா, இது பெரிய குக்கர், இவ்வளோ பெரிய குக்கர் வாங்கி இங்கே சமைப்பாங்கள்ல, அதுக்கு அலுமினியம் சட்டி எல்லாமே கிடைக்கும். கப்பன் சாசர் இருப்பாங்க, கோல்ட் கப்பன் சாசர் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி கப்பன் சாசஸும் வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் கப்பன் சாசஸ் இருக்குது. இதுக்காக கப்பாரபிஸ் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கப்பா சாசம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நிறைய வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே கடலை கிடக்கும், நிறைய நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடக்கும். இப்போ நம்ம போகிற போகிற செக்ஷன் வந்து மண்ணாலான பானைகள், டேப் வச்சு இப்போ நல்லா பெண் பானை மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஓலைகள், ஓலையால் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பிளேட்ல வந்து நல்லா கிண்ணம் மாதிரி பாய் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. அந்த காலத்து ஐட்டம் ஒயரில் செஞ்சது, கயிறில் செஞ்சதுலாம். இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, பன் மாதிரி இருக்கேன்னு. இது வந்து ரொட்டி வந்து இதில் தான் பரட்டுவாங்க, பரட்டி அதை வந்து ரொட்டியை வந்து சுடுவாங்க. இது மாதிரி நான் இந்த ரொட்டி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கிட்ட இந்த சைடு இருக்குது. ஹேண்ட்மேடான பிளேட், இது வந்து மிஸ் ட்ரே, ஹேண்ட்மேட் ட்ரே ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிளாஸில் வந்து உட்டு சுற்றி வச்சுட்டு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய வாஸ்மாட்டு. இது வந்து கிண்ணம், ஓயாவால் செஞ்ச கிண்ணங்கள், குட்டீஸ் பார்க்க விளையாட அழகாக இருக்கும், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், வாயிலெலாம் வைக்காமல் இருக்க. இந்த மண்பானைகள், பிள்ளைங்க ஆட் பண்ணுற மாதிரி மண்பானைகள், கிணறு, குட்டி குட்டி சட்டி பானை எல்லாமே 5 கிராம்ஸ்க்கு அவ்வளோதான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வாஸ்மாட் பற்றி பாட்டு எங்களுக்கு வெயிட் பண்ணுது, அது மாதிரி வேறு இன்னும் நிறைய வீடியோஸில் வெயிட் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.